நாங்கள் குடும்பத்தோடு ஒட்டி உறவாடுவது போல, மற்ற மனிதர்களோடு நெருங்கி பாசம் வைத்து பழகுவது போல பார்வைக்கு இருந்தாலும், இந்த உலகத்தில் நடக்கின்ற துன்பங்கள் அல்லது அதிர்ச்சியான விடயங்களாலே நாங்கள் அதிர்ச்சி அடைய மாட்டோம், துன்பப்பட மாட்டோம். அப்ப அதுக்கு பேர் தான் முக்தி நெறி. அவ்வளவுதான். கடவுளை நிறைய நினைச்சு கொண்டு வாழாமல் இருப்பதில்லை. அப்படின்னா கடவுள் எங்களை இந்த பூமியில எல்லா உயிர்களையும் போல, கிளிக்கு கிளி உடம்பு, அணிலுக்கு அணில் உடம்பு, மனிதருக்கு மனித உடம்புக்குள்ள அந்த உயிரை வச்சது பிழை என்று நாங்கள் சொல்ற மாதிரி ஆயிடும். மனிதனாக வாழ வேண்டும். அதுக்காண்டித்தான் கடவுள் மனித உருவத்தில் எங்களை படைச்சிருக்கிறார். அப்படி நாங்கள் உலகத்தில் வாழ வேண்டும், ஆனால் ஆசா பாசங்களுக்கு உட்படாமல், அதால் வருந்தாமல், எது நடந்தாலும் கடவுள் அப்படி வகுத்திருக்கிறார், அதன்படி நடக்குது. இதுக்காக நாங்கள் கவலைப்பட்டோ கோபப்பட்டோ டென்ஷன் ஆகியோ, எய்தவன் இருக்க அம்பை நோவது ஏன் என்பார்கள். அப்ப ஒரு ஆள் வில்லில் போ அண்ட் ஆரோ கூட்டி இழுத்து அம்பை எய்கிறார், அது வந்து எங்களை குத்துது. இப்ப எய்தவரை பற்றி நினைச்சு நாங்கள் கவலைப்படாமல், அவரே நெய்தார்ன்றதை யோசிக்காம, அந்த அம்பை பிடிச்சு வச்சுக்கொண்டு, இதுதானே எனக்கு வந்து குத்துச்சு, உனக்கு செய்யறன் வேலை அப்படின்னு அந்த அம்பை போட்டு முறிச்சு கீழே போட்டு நிலத்துல குத்தி எல்லாம் அதை போட்டு ரொம்ப தூள் தூளா உடைச்சு கத்தியால துண்டு துண்டா வெட்டி எரிச்சு எல்லாம் செய்யறது போன்றது தான். யாரோ எங்களுக்கு வந்து துன்பம் செய்யணும், நாங்கள் அவரை பிடிச்சு வச்சுக்கொண்டு, நீங்கள் எங்களுக்கு துன்பம் செஞ்சுட்டீங்க, உங்களோட இனிமேல் கதைக்க மாட்டேன், இவ்வளவு கொடுமையான நீங்களா இருக்கிறீங்கள், நம்பி பழகிட்டேன், இனிமேல் நான் உங்களோட பழக மாட்டேன், உங்களை கண்டாலே மற்ற பக்கம் திரும்பி கொண்டு போயிடுவேன் என்று சொல்லுவது இதை போன்றது தான். அப்ப கடவுள் தான் ஏற்கனவே அல்லது இயற்கை ஒரு நியதியை வகுத்திருக்கு, இத்தனை மணிக்கு இத்தனை ஆந்தியது இது நடக்க வேண்டும் விதி. அதன்படிக்கு யாரோ எங்களை வந்து ஏதோ செய்ய வேணும் செய்யணும், யாரோ எங்களை திட்டிட்டு போகணும் பேசிட்டு போகணும், திட்டிட்டு போறேன்னா அல்லது எங்களை மனதை நோகப்படுத்திட்டு போகணும், எங்களுக்கு ஒரு காயத்தை உண்டு பண்ணிட்டு போகணும், அது மனிதனா இருக்கலாம், ஒரு பாம்பா இருக்கலாம், ஒரு விலங்கா இருக்கலாம், அந்த டைம் அது நடக்கணும் வகுத்து விட்டுட்டார். இப்ப நாங்க அதோட கோபிச்சு என்ன பண்றது, அதை பிடிச்ச கொன்று என்ன பண்றது, பயன் இல்லை. ப்ரோக்ராம் பண்ணி விட்டவர் எங்களை படைத்தவர், படைச்சவருக்கு எங்களை ப்ரோக்ராம் பண்ணி விடுறதுக்குரிய உரிமையும் இருக்குது. அவற்ற சொத்து நாங்கள், அவற்ற ப்ராப்பர்ட்டி. அப்ப அவர் ப்ரோக்ராம் பண்ணலாம், என்னவும் செய்யலாம். நாங்கள் தான் ஆணவம் கொண்டு, அதுக்கு பேர் தான் ஆணவம்ன்றது, ஆணவம் கொண்டு நாங்கள் எது வேணுமென்றாலும் செய்வோம் என்று நினைக்கிற போதுதான் முத்தி நெறியிலிருந்து விலகிறோம். இப்ப முத்தி நெறி அறியாத மூர்க்கரோடு முயல்வேனை. இவ்வளவு நாளும் இந்த சீஃப் மினிஸ்டராக இருந்து அரச சபையிலே எல்லா மூர்க்கரோடு, முத்தினறி என்றாலே என்னென்று தெரியாம இருந்த மக்களோடு, அவர்களை பெரியவர்கள் என்று நினைத்து அரசன் உட்பட நான் இவ்வளவு நாளும் வாழ்ந்து விட்டேனே, அப்படி வாழ்ந்து கொண்டிருந்த என்னை உண்மையில முத்தினறி என்பது என்ன என்பதை எனக்கு உணர்த்தி காட்டிய கடவுளே அப்படி என்று கூப்பிடுறார்.